ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏவிஎஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, விவசாயத்துக்கு நன்மை செய்யும் பூச்சிகள். ஆமாங்க, விவசாயிகளுக்கு பூச்சிகள் வந்து கெடுதல் மட்டும் இல்லாமல் நன்மையும் செய்யும். அதை பற்றி இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிகளில் 1% தான் பூச்சிகளின் மேல் விழுகிறது. மீதி 99% நிலத்திலும் நீரிலும் காற்றிலும் பரவுகிறது. இதனால்தான் சில வகை பூச்சிக்கொல்லி பயன்படுத்திய இடத்திலிருந்து வெகு தொலைவில் இருப்பவர்களும் பாதிப்பு உள்ளாகிறார்கள். பயிர்களை பாதுகாப்பதில் நமக்கு உதவும் பூச்சிகளும் இருக்கின்றன. அவற்றையும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி கொள்வது வேதனையானது என்கிறார்கள் பூச்சியியல் வல்லுநர்கள். இயற்கை வேளாண் விஞ்ஞானிகள் நம்மாழ்வார் கூறியதைப் போல, பயிர்களை தாக்கும் 10% பூச்சிகளுக்காக விவசாயத்துக்கு நன்மை செய்யும் 90% பூச்சிகளை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி கொள்கின்றது. மோசமான விளைவைத்தான் இப்போது நாம் அனுபவித்து வருகிறோம். பூச்சிக்கொல்லி போன்ற ரசாயனங்கள் நம் உடலுக்குள் போகும்போது ஈரல் சிறுநீரங்களில் கொழுப்பு படிவுகளாக அவை தங்கிவிடும். நாட்கணக்கில் உடலுக்குள் சேர்ந்து கொண்டிருக்கும் அந்த கொழுப்பு உயிர் உறுப்பெருக்கும் அடைந்து திடீரென உடல் உறுப்புகளை பாதிக்கும். இதனால் பல வகைப்பட்ட புற்றுநோய், ஆஸ்துமா, தோல் நோய்கள், இதய நோய், இனப்பெருக்க செல்கள் பாதிக்கப்பட்டு மலட்டுத்தன்மை போன்ற பாதிப்புகள் மனிதர்களுக்கு ஏற்படும் ஆபத்துகளும் உள்ளன. பயிர்களுக்கு தெளிக்கப்படும் பூச்சிக்கொல்லி நிலத்தில், நீர்நிலைகளில், நிலத்தடி நீரில், ஆற்றின் வழியாக கடலிலும் கலக்கிறது. இதனால்தான் இயற்கை விவசாய முறையை பரவலாக பல மாநிலங்கள் ஊக்கமளித்து வருகின்றன. தமிழக அரசும் அதை கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும் என்பதே பாதுகாப்பான உணவை வலியுறுத்துவர்களின் வேண்டுகோள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதோட நல்ல டாபிக்கோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.